புது நேர்களுக்கு வணக்கம் இது வார ராசி பலன்கள் ஒவ்வொரு வாரமும் பனிரெண்டு ராசிகளுக்கும் முன்கூட்டியே அந்த வாரத்துக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம் அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிருக்குன்னு பார்க்க போறோம் ராசி பலன்களை வழங்க இருக்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் ഓം തത്പുരുഷാജ വിമകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രഷോദയാ ഓം ആദിന്യായഷ ശ്രോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் உங்க ஜாதகத்துல இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சார் இப்போ வந்து இந்த வாரத்தோட சிறப்பு சிறப்பான நாட்கள் அப்படின்னா என்னென்ன இந்த வாரத்தோட சிறப்பு அப்படிங்கிறது இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சுப முகூர்த்தமாக வந்துகிட்ருக்கு நல்ல முகூர்த்தமாக வந்துகிட்ருக்குது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய முதல் முகூர்த்தம் அதே சமயம் வளர்பெற முகூர்த்தம் இந்த ஐப்பசி மாதம் கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தில் ஏழாவது மாதமாக அதாவது சப்தம மாதமாக வர்றதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மறுமணம் இல்லாத திருமண வாழ்க்கை அமைகிறது கணவன் மனைவிக்குள்ளே கடைசி வரைக்கும் ஒற்றுமையாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி மிக மிக சிறப்பான ஒரு முகூர்த்தம்

அதே மாதிரி சனிக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மற்றவங்க உங்களை ஆச்சரியமாக திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல பிரார்த்தனைகளை வச்சுக்கிறது அதற்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான அமைப்பான ஒரு நாளாக இந்த வாரம் சனிக்கிழமை வந்துட்டுருக்குது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி வந்து சுப முகூர்த்தம் அப்படிங்கிறத விட திருதையை திதியும் வந்துகிட்ருக்கு திருதையை திதி வரக்கூடிய சுப முகூர்த்தம் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய இந்த நாளில் பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் இன்றைய நாளில் செய்யக்கூடிய அது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே கடைசி வரைக்கும் அதாவது உங்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் நல்ல ளைத் தரக்கூடிய வாய்ப்பாக அமையக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் சார் மேஷ ராசி மேசராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்க ராசியை பொறுத்தளவுக்கு சொந்த பந்துங்க கிட்ட பாசம் இருக்கக்கூடிய மே அதாவது நேசம் மிகுதியாக கூடிய பந்த பாசங்கள் வந்து உங்களை வந்து நேசிக்கக்கூடிய அமைப்பான வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது ஜென்ம ராசிக்கு விரையஸ்தானத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது வில்லங்கம் இருந்ததுனாலோ தேவையில்லாத சங்கடங்கள் இருந்ததுனாலோ அந்த சங்கடங்கள் விலகி சமாதானம் சந்தோஷம் வந்துகிட்ருக்கும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாக கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் வருமானங்களும் அதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அற்புதமான சிறப்பு அதாவது பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய இந்த வாரத்தில் வந்து மலலை செல்வங்களிடம் மனம் விட்டு பேசுறது நல்லதா இருந்துக்கிட்டு இருக்கும் மேஷராசி நேர்களுக்கு சங்கடங்கள் விலகி சாதகமான வாரமா வரக்கூடிய வாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து ரிஷபராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு வளமும் நலமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது இருந்தாலும் ஆறாம் இடத்துல வந்து சுபகிரகமாகிய சந்திர பகவான் வந்து இருக்கிறதுனால தேவையில்லாத மறைமுக எதிர்ப்புக்கள் உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாகவே உங்களுக்கு ஒரு சில எதிர்ப்புக்கள் நீங்கள் நல்லது சொன்னால் கூட அடுத்தவங்களுக்கு தவறாக படுறது கெட்டதாக படுறது தேவையில்லாத வில்லங்கத்தை உருவாக்குறது இந்த மாதிரியான சூழல் வருகிற புதங்கள வரைக்கு இருந்துகிட்டு இருக்கோம் வியாழக்கிழமை மதியத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொல்லுக்கு உங்களுடைய ஒவ்வொரு சொல்லுமே வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய உங்களுக்கு வந்து உங்களுடைய திறமையை உங்களுடைய வலிமையை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நெருப்பு சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் அந்த பல்பு சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் பொருள் விற்கிறாங்க இல்லையா அந்த எலக்ட்ரிக்கல் பொருள் விற்கிறவங்க அல்லது எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க இவங்க எல்லோருக்குமே உங்கள் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு தொழிலில் வந்து ஒரு நல்ல அமைப்பு உருவாகும் வர்ற வியாழக்கிழமைக்கு மேல எது எப்படி இருந்தாலும் சந்தோஷ சூழ்நிலையிலும் சமூக பார்வையை புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ரிஷபராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் சந்தோஷமான வாரமாகவும் கூடவே சாதகமான வாரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து மிதன ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய நீண்ட நாளைய ஆசைகள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது பொதுவாகவே கதை கட்டுரை எழுத்துத் துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடும் புத சந்திர யோகத்தோடும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கடந்த காலங்களில் உங்களை வந்து ஏளனமாக பார்த்தவங்க அல்லது எதிர்த்து பெருமையாக பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான சூழ்நிலைகளும் வருமானங்களும் தொழில் ரீதியான வகையில் பெருமையான சூழல்களும் திரைத்துறையில் மறைமுகமாக உழைச்சவங்களுக்கு கூட உங்களுடைய முகம் வெளிமுகமாக தெரியக்கூடிய அளவுக்கு திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் நீண்ட நாள் திரையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் கடல் கடந்த பயணங்கள் இருக்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு நிறைவேறும் எது எப்படி இருந்தாலும் இறை உணர்வோடும் புணர்வோடும் செயல்படுவது இந்த வாரத்துக்கு நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் மிதனராசியை பொறுத்த அளவுக்கு மிதன இந்த வாரம் நினைத்ததெல்லாம் நடக்கும்னு சொல்லிருக்கீங்க அடுத்து கடகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் கடகராசியை பொறுத்தளவுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது கடந்த காலங்களில் சோர்ந்து இருந்தாலும் தொழில் ரீதியான வகையில் வீழ்ந்து இருந்தாலும் நீங்கள் வந்து வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு வரமுறையை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் சூரிய பகவானோடு அதாவது தனஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து அதாவது அமாவாசை யோகத்தோடு இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும் அதே சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால புதாத்தி யோகம் இருக்கிறதுனால பொருள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி சேர்க்க முடியும் உங்களுடைய அடி மனசில் வாங்க முடியும் அசையா சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் தானாக விலக கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனையாகவோ தொழில் ரீதியாகவோ இருக்கிற சொத்து விற்க வேண்டிய சூழல் வந்தால் கூட அந்த விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வச்சுக்கக்கூடிய அளவுக்கு தார்மீகமான தன பண வருமானங்கள் இந்த வாரம் அதிகரிக்கும் எது எப்படி இருந்தாலும் கணவன் மனைவி பந்தத்தில் கள்ளம் கபடமற்ற உள்ளத்தோடு செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் கடகராசி நேர்களுக்கு யோகங்கள் நிறைந்த அற்புதமான வாரமா வரக்கூடிய வாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா சிம்மராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்தில் முதல் இரண்டு நாள் கஷ்டகாலமாகவே இருந்துகிட்டு இருந்தால் கூட அடுத்து வரக்கூடிய காலங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இருக்குது அதாவது ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத விட ராசி அதிபதி சூரிய பகவான் வந்து சுக்கர பகவானுடைய வீடாகிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு சுக்கர பகவானும் சூரிய பகவானும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால ஆணுக்கும் பெண்ணுக்கும் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகவும் அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் நீண்ட நாள் அரசியல் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் பொதுவாகவே தைரியஸ்தானத்தில் வந்து கிரகங்கள் வலுவாக இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு அதிகரிக்கும் பக்குவமான பேச்சுக்களால் பண வரவை வந்து சம்பாதிக்க முடியும் எதிர்கால சம்பந்தப்பட்ட திட்டங்களை சரியான வகையில் தேற்றுறீங்க அப்படிங்கிறத விட எதிர்கால சம்பந்தப்பட்ட தேவைகளை பூர்த்தியாக்கக்கூடிய அளவுக்கு சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு எது எப்படி இருந்தாலும் நம்ம நேசிச்ச மனைவியை யோசிக்காமல் காப்பாற்றுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் தன வரவுடன் கூடிய அற்புதமான வாரமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா கண்ணீராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நேர்த்தி அதே மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியில் வந்து கீர்த்தி என்று சொல்லக்கூடிய புகழ் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அதே புதன் பகவான் லாபஸ்தானாதிபதியாகிய சந்திர பகவானோடு சேர்ந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால புகழ் செல்வம் நலம் எல்லாமே தேடி வரும் அதே சமயத்தில் உடல் ரீதியான வகையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திடகாத்திரமான திரேகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் நீண்ட நாள் தீராத நோயிலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் ஆரம்பிக்கும் சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நேர்மையான வகையில் தனம் சேரக்கூடியது நேர்மையான வகையில் புகழ் கிடைக்கக்கூடியது மூதாதையர் அதாவது வாழ்ந்து முடிந்த முன்னர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடியது அல்லது வந்து முன்பின் தெரியாத பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதமும் நான் நல்ல நல்ல வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் கவனமாக இருக்கிறது நல்லது பிள்ளைகள் வந்து ஆன்லைன் கல்வியாக இருந்தாலும் சரி அல்லது தனிப்பட்ட முறையில் கல்வியாக இருந்தாலும் சரி செல்போன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில்

நேர்களே சாரை தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னா நீங்க முன்பதிவு செய்யணும் அதுக்கான டிவியில டிவியில் வந்துட்டு இருக்கு அதாவது டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் ராசி பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம் சார் இப்போ ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு ஆண்களை விட பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்குது துலா ராசியை சேர்ந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமண வயதில் உள்ளவங்களுக்கு அல்லது திருமண வயதை கடந்தவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் திருமண பேச்சு உறுதியாகும் திடீர் வரன் வரக்கூடிய அளவுக்கு வருஷமெல்லாம் வரன் பார்க்குறேன் மாதமெல்லாம் வரன் பார்க்குறேன் நாலஞ்சு வருஷமாக வரன் பார்க்குறேன் எந்த வரணுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வரன் அதாவது இப்போ நீங்கள் வரன் பார்த்தால் கூட உங்களுக்குன்னு வரன் வந்து கடந்த காலத்திலேயே பிறந்திருக்க அந்த சரியான வரன் வந்து சரியான நேரத்தில் முறையான நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் திடீர்னு வரன் வரும் திடீர்னு அமையும் நல்ல முறையில் சந்தோஷமான வகையில் திருமணம் அமையக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அதாவது நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் விலகி சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பூரிப்பான வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது இருந்தாலும் வரன் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள்லையும் அதே மாதிரி சொந்த பந்தங்கிட்ட பேசக்கூடிய பேச்சுகள்லையும் நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசக்கூடிய பேச்சுக்களையும் சீர் சிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசக்கூடிய பேச்சுக்களையும் கவனமாகவும் பதனமாகவும் பக்குவமாக பேசுறது நல்லா இருந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால வரைமுறை இல்லாமல் தேவையில்லாமல் தாறுமாறான பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால எந்த நேரமே குலதெய்வம் அல்லது பிள்ளையாரோட வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் எது எப்படி இருந்தாலும் கடல் போன்ற பாசமும் சுடர் போன்ற காதலும் தடம் மாறாது என்பதை புரிந்து கொள்வது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு யோகமான வாரமா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா விருச்சிக ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு நல் வாய்ப்புகளும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது ஜென்ம ராசியில் கேது பகவான் இருந்தால் கூட தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தன வரவு பணவரவு அதிகரிக்கும் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சுபகாரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவு வரும்போது சிறு தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதற்கு வந்து உங்களுடைய முன்னெச்சரிக்கை முன்ஜாக்கிரதையால் அந்த தடைகளை தவிர்க்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகளை வளர்த்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஐயன ஜையன போக பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு மூன்று திசைகளிலும் வந்து முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் திடீர் வரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் ஏற்கனவே தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் தொழில் மற்றும் வியாபார ரீதியான வகையில் புதிய சிந்தனைகளையும் புதிய செயல்பாடுகளையும் புதிய சூட்சமங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் தனி மனித ஒழுக்கத்தை தவறவிடாமல் இருக்கிறது நல்லது ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் வரவுகள் நிறைந்த வாரமா இருந்தாலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது தனுசு ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு அறிமுகமே இல்லாதவங்க மூலமாக கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக அதிர்ஷ்ட வாரமாக இந்த வாரத்தை சொல்லலாம் ஏன்னா ஜென்ம ராசியில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிறத விட உபஜெய லாபஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாகும் அதே மாதிரி அதே லாபஸ்தானத்தில் வந்து பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறத அதை விட சிறப்பு இந்த சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னா அதிகாரமான வகையில் அதாவது உழைப்பு அப்படிங்கிறதுக்கு உண்டான பிழைப்பு அப்படிங்கிறத விட அதற்கும் மேலான சிறப்பும் மதிப்பும் சீராக கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது அதே மாதிரி லாபஸ்தான அதிபதி சுக்கர பகவான் பாகியஸ்தானத்தில் இருக்கிறது பாகியஸ்தான அதிபதி சூரிய பகவான் அதாவது இருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றுக்கிறதுனால பல்வேறு விதமான வகையில் பணம் வந்துகிட்டு இருக்கும் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உழைப்புக்கு தகுந்த மதிப்பு அப்படிங்கிறத விட நீங்கள் உட்காந்த இடத்திலேயே சம்பாதிக்கக்கூடிய உட்காந்த இடத்திலேயே சாதனம் பண்ணக்கூடிய சிறு சிறு செல்போன் மூலமாகவே பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய சாதனையான வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட இந்த அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து பம்பு தும்புகளில் விலகி நிற்கிறது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் தனுசு ராசிக்கு பணம் வரவுடன் கூடிய அதிர்ஷ்டமான வாரமா இருக்கும் வரக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னீங்க அடுத்ததான் மகர ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு திடமான முடிவுகளை தீர்மானிக்க கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பமாகுது ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சாதாரண தொழிலில் உள்ளவங்க கூட அந்த தொழில் வந்து ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை சந்திக்கும் திடீர் திடீர் லாபங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் சாதாரணமாக தெருவோர சின்ன சின்ன கடை துணிக்கடை வச்சிருக்கிறவங்க அல்லது வந்து சோப்பு சீப்பு விற்கிறவங்க சின்ன சின்ன ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க அல்லது வந்து ஜம்மு காலம் சம்பந்தப்பட்ட பாய் சம்பந்தப்பட்ட தலைகாணி சம்பந்தப்பட்ட இந்த சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறவங்க சின்ன சின்ன ஏழை விற்பனையில் உள்ளவங்க வங்களுக்கெல்லாம் ஏழை விற்பனையில் இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி திடீர் ஏற்றம் காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகுது எட்டாம் இடத்தில் சுக்கர் பகவான் இருக்கிறதுனால எந்த தொழில் செஞ்சாலும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு ஏதுவான வாரமாக இந்த வாரம் அமையப் போகுது தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் லேத்து சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த கிரைண்டர் மிக்சி ரிப்பேர் சம்பந்தப்பட்ட மெக்கானிக்கல் துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நிலையான தொழில் அமையக்கூடிய பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்க கூடிய இருக்கிற கடை வந்து சொந்த கடையை வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய வருமானம் பெருகக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையும் எது எப்படி இருந்தாலும் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இந்த வாரத்துல கால பைரவர் அஷ்டகம் படிக்கிறது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் மகர ராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் ஏற்றங்கள் நிறைந்த வாரமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து கும்பராசினயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு அமைதியாக செயல்பட்டு ஆர்ப்பாட்டமே இல்லாமல் ஆதாயத்தை பெருக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் ஆரம்பமாகுது ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவியை ஒற்றுமை கண்ணியம் பாசம் அன்யோன்யம் இதுவெல்லாம் அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் உங்களுடைய சொல்லுக்கு குடும்பத்தில் உள்ளவங்க வந்து மதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் நாம் என்ன வீட்டுக்குள்ளதாக இருந்துகிட்ருக்குறோம் இல்லத்தரசையாக இருந்துகிட்டு இருக்கிறோம் நம்மளை யார் மதிக்க போகிறாங்க இருந்தால் கூட உங்களுடைய பேச்சு உங்களுடைய ஆலோசனை உங்களுடைய சொல்லு வந்து அதாவது முக்கியமான காலகட்டத்தில் அவங்களை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வாரம் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கும் விரகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால புதிய வீடு வாங்குறது அல்லது வந்து வாகனம் வாங்குறது அல்லது இருக்கிற வீட்டை வந்து மராமத்து பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அதாவது சுபமாக நடந்து முடியக்கூடிய நலமாக நடந்து முடியக்கூடிய மேல் உதவி கிடைக்கக்கூடிய கடன் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் சுக்கர ஓரையில் ஸ்ரீ சக்கரம் படிக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும் கும்பராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் அற்புதமான வாரமாக இருக்கும்னு சொன்னீங்க நிறைவா மீனராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மீனராசியை பொறுத்த அளவுக்கு மலை போன்ற துன்பங்கள் பனி போல் விலகக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல சத்ருஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புக்கள் தவிடுபடியாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் எப்போதுமே சாஸ்திர ரீதியாக ஏழாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தது அப்படின்னா எதிர்பாராத ஏற்றங்களும் எதிர்பாராத வராத மாற்றங்களும் ஏ மாற்றம் இல்லாத நல்ல நல்ல மாற்றங்களும் கிடைக்க வேண்டிய விதி அப்படிங்கிற ஒன்று இருந்துட்டு இருக்குது அந்த விதி நிறைவேறக்கூடிய அற்புதமான வாரமாகவும் அதற்கான திதியோடு இந்த வாரம் திருதிய திதியில் ஆரம்பிக்கிறதுனால அற்புதமான சூழ்நிலைகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய வாரமாகவும் மீனராசிக்கு இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் தேவையில்லாத கற்பனைகளை தவிர்த்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சார் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் யார் யார் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லா விஷயங்களும் சொன்னீங்க கூடவே சில ஆன்மீக தகவல்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பகிர்ந்துட்டுருக்கோம் மக்களிடையே இந்த பெரிய பெரிய பரிகாரம் செய்ய முடியாதவங்க கோவிலுக்கு போய் ஒரு சிறிய விளக்கு போதும் அவங்களுடைய கஷ்டங்கள் விலகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எந்த மாதிரியான முறையில் விளக்கேற்றணும் அதாவது பெரிய பெரிய பரிகாரங்கள் செய்யக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு இல்லாதவங்க வசதி வாய்ப்பே இருந்தால் கூட அதற்கான தகுந்த சூழ்நிலைகள் அமைய முடியாதவங்க வந்து தற்சமயம் அதாவது இப்போதைக்கு வந்து நம்ம செலவில்லாத பரிகாரம் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் கிடையாது வரக்கூடிய துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தகுதி அல்லது வரக்கூடிய துன்பங்களை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கக்கூடிய அதாவது பரிகாரம் செய்யாமல் முறையான பரிகாரமோ முறையான மந்திரமோ சொல்லாமல் வரக்கூடிய துன்பங்களிலிருந்து விலக முடியாது ஆனால் அந்த துன்பங்களை வந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தகுதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மனோபக்கம் இருந்துகிட்டு இருக்கும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான அமைப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தால் கூட அந்த அமைப்புகளை கெட்ட அமைப்புகளை விளக்கி வைக்கக்கூடிய அமைப்பு விளக்குக்கு இருந்துகிட்டு இருக்குது நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களை அந்த சிறு தீபங்கள் தீபங்கள் ஏற்றணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பாவங்களை விளக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விளக்குக்கு இருக்குது அப்படிங்கிறது ஆன்மீக சாஸ்திரம் அந்த வகையில் இந்த விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான விளக்கங்கள் இருந்துகிட்டு இருக்குது அதாவது விளக்கு ஏற்றுறங்க நல்ல நிலை ஏற்றலாம் தேங்காய் நிலையாத்தலாம் பரிகார சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஜாதகப்படி நீங்கள் பிறந்த தேதி திதியை பொறுத்தவங்களுக்கு வேப்ப நிலை ஏற்றலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு பொதுவாகவே விளக்க ஏற்றுறது அப்படிங்கிறது நல்ல நிலை சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் திரும்ப திரும்ப சொல்றேங்க நெய்யில் விளக்கேற்றனா அதிர்ஷ்ட லட்சுமி கிடைக்கும் அப்படிங்கிறது ஆகம விதியாக இருந்தால் கூட நல்லெண்ணெயில தீபம் போடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாக கூடிய நிச்சயமாக இருந்துட்டு இருக்கும் அந்த தோஷங்களிலிருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி விளக்கேற்று அப்படிங்கிறது அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி எந்த தெரியாக இருந்தாலும் அகல் விளக்கில் நல்ல நல்லெண்ணெ ஊத்தும்பொழுது உங்களுடைய மனசுல வந்து நல்ல எண்ணத்தோடு ஊற்றி நீங்க வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி எந்த நாள்ல விளக்கேத்தலாம் எந்த நேரத்தில் விளக்கேத்தலாம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே உங்களுடைய பிறந்த தேதியோ அல்லது பிறந்த நட்சத்திரமோ அல்லது பிறந்த திதியோ அல்லது பிறந்த நாளோ வரும் பொழுது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து வரும் ஒரு சில நாட்களில் அந்த மாதிரி நேரங்களில் விளக்கேத்தி நீங்க பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தோஷம் ஓரளவுக்காவது ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நிச்சயமாக இந்த தீப சாஸ்திரம் கொடுத்துரும் அது விளக்கேற்று அப்படிங்கிறது வந்து தோசத்துக்காக அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி விளக்கேற்று அப்படிங்கிறது வந்து நமக்கு ஏதோ பரிகார நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் அந்த நெருப்பு சுடர் அதாவது விளக்கை ஏற்றி வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அது எந்த நாளாக இருந்தாலும் பொதுவாகவே நமக்கு ஜாதகத்தில் தோஷம் இருந்தாலும் சரி அல்லது யோகம் இருந்தாலும் சரி உங்களுடைய யோகம் உங்களை விட்டு சிதறுண்டு போகாமல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் அன்றாடம் காலை மாலையில் விளக்கேற்றணும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக விளக்கேற்று நல்லது அல்லது சூரிய உதயத்திற்கு அடுத்து அது ஏழுமணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள விளக்கேற்றது நல்லதா வந்துட்டு இருக்கோம் எது எப்படி பார்த்தாலும் ஆறு மணிக்குள்ள விளக்கேத்துறது அற்புதமான ஒரு மேன்மையை இருக்கோம் எந்த வீடாக இருந்தாலும் அதே மாதிரி மாலை நேரத்திலும் விலக்கேற்றுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த காலை நேரத்தில் விலக்கேற்றுறது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய அந்தந்த நாளுக்கு உங்களுக்குன்னு என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ இன்னாருக்கு இந்த விதி இந்த யோகம் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்குமில்லையா அந்த விதிக்கப்பட்ட யோகம் வீதிக்கு போகாமல் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த விளக்குக்கு இருக்குது காலையில் நேரம் ஏற்றக்கூடிய விளக்குக்கு அதுவே மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷ்ட தேவதைகளை துரத்தி அடிக்கக்கூடிய அமைப்பு அந்த நேரத்தில் ஏற்றக்கூடிய அந்த அகல் விளக்குக்கு இருந்துகிட்டு இருக்குது அதனால தான் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் தொழில் சாவனமாக இருந்தாலும் காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலும் விளக்கேத்து அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு தீப சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு சார் சில கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பாங்க இந்த விளக்கு எல்லாம் இவ்வளவு ஏற்றணும் அப்படின்னு போனீங்கன்னா அப்படியே ஒரு தட்டு நிறைய பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு ஒரு எண்ணிக்கையில் கொடுப்பாங்க இருபதுக்கு மேலே இருக்கும் அந்த எண்ணிக்கை எதற்காக எதற்கு அப்படி ஏற்றணும் பொதுவாகவே புதன் பகவானுடைய கோயிலில் நவகிரக சன்னதியில் புதன் பகவானுக்கு இருந்தது அப்படின்னு கேட்டால் அந்த புதன் பகவானுக்கு வந்து இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானாக இருந்தது அப்படின்னா ஒன்பது அல்லது பதினோரு விளக்கு ஏற்றலாம் சனி பகவானுக்கு ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும் அதே மாதிரி வந்து மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும் பொதுவாக உங்களுக்கு வந்து தோஷம் அதிகமாக இருந்துகிட்ருக்குது பாவம் அதிகமாக இருந்துட்டுருக்குது கஷ்டம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் வந்து மிக சீக்கிரமே முன்னேறணுமே அல்லது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது இந்த கஷ்டத்தை வந்து தாங்கிக்க முடியுமா அப்படின்னு கவலையில் உள்ளவங்க எத்தனை எண்ணிக்கை அப்படிங்கிறத விட பொதுவாக

தோசை பரிகாரம் பண்ணும்போது தான் அது முழுமையான தோசை நிவர்த்தி கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருந்துட்டு இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லுது அந்த வகையில் வந்து நீங்க பொதுவாகவே இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் தொழில் ஸ்தாபனம் சம்பந்தப்பட்ட வகையில் புதன் பகவான் கோயில் ஐந்து விளக்கு ஏற்றினாலே போதும் இருந்தாலும் புதன் பகவான் கோயில் இருபத்தி ஏழு விளக்கு கொடுப்பாங்க நீங்க எந்த நட்சத்திரமா இருந்தாலும் கூட அதாவது தொழில் ரீதியான வகையில் வந்து ஐந்து விளக்கு அப்படிங்கிறத விட ஐந்து அப்படிங்கிறது தொழிலுக்கு உண்டான ராசியான ஒரு நண்பராக இருந்தால் கூட அதிர்ஷ்ட நம்பராக இருந்தால் கூட ஒரு ஆதாயமான நம்பராக இருந்தால் கூட இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றக்கூடிய அமைப்பு வச்சுக்குவாங்க கேட்டிங்கன்னா நம்ம தொழில் பண்ணக்கூடிய நாள் வந்து எந்த நாளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நட்சத்திரம் வந்துட்டு இருக்கும் அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரம் சாந்தப்படுத்தி நம்ம ஒரு பரிகாரமோ அல்லது வந்து ஒரு பிரார்த்தனையோ அல்லது வேண்டுதலாக வச்சுக்கும் பொழுது அது இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றிருக்கும் அல்லது ஒரு வழக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணாலும் சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் பிரார்த்தனையை தான் எத்தனை விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலும் எந்த நேரத்தில் பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலும் உங்களுக்குன்னு கரு உருவாகும் போது அந்த கரு உருவாகும்போது கொடுக்கப்பட்ட அந்த யோகம் தான் அந்த அதிர்ஷ்டம்தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர்த்து எத்தனை விளக்கு ஏற்றினாலும் அதற்கு மேலே அதிர்ஷ்டமோ அல்லது திடீர் வாய்ப்புகளோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு விளக்கு ஏற்றி உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னா ஒன்பது விளக்கு ஏற்றினாலும் இன்னொருத்தருக்கு அதிர்ஷ்டம் அதிகம் சொல்ல முடியாது நூற்றி எட்டு விளக்கு ஏற்றதுனால இன்னொருத்தருக்கு அதிர்ஷ்டம் அதிகம் சொல்ல முடியாது பொதுவாகவே ஏற்றன விளக்கு அணையாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த யோகம் சிதறாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அகல் விளக்கு ஏற்றணும் ஒரு மணி நேரம் எரிஞ்சது ரெண்டு மணி நேரம் எரிஞ்சது நாலு மணி நேரம் எரிஞ்சது அப்படிங்கிற விட தொடர்ந்து ஐம்பத்தி நான்கு அல்லது நூற்றி எட்டு ஒரு தீப ஜோதி அணையாமல் எரிஞ்சது அப்படின்னா மிகப்பெரிய இந்த உலகத்தில் வந்து நீங்களே நம்ப முடியாத மிகப்பெரிய ஒரு ஒரு சத்துரு ஜெயத்தையும் மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தார்மீக பொறுப்புகளையும் மிகப்பெரிய அதிகாரத்தையும் அதிகபட்சம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் நிச்சயமா சந்திக்க முடியும் அப்படிங்கறது அடிப்படையான ஆறுதலான அதே சமயம் உறுதியான ஒரு ஆன்மீக விதியா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை யாருமே மறந்துட முடியாது சார் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் விரிவா சொன்னீங்க கூடவே நிறைய ஆன்மீக தகவல்களையும் நேர்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க எங்க தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக நன்றி சார் ஆகாயத்தையும் ஆன்மீகத்தையும் நம்பினவங்க ஆணவத்தோடு இருந்தால் கூட அதிகாரமான வாழ்க்கையை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பணிவான முறையில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீக மேகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்துல இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்